அந்த மானை இப்படி எங்கே எங்கே மேகலா மேகலா ஐயா அந்த மான் குட்டி எங்களுடையது கொடுத்து விடுங்க உங்கள் மான் என்பதற்கு என்ன அடையாளம் அது உங்களிடம் சொல்ல தேவையில்லை மானை கொடுக்கிறீரா இல்லையா நண்பா மணமான்கள் மானை கேட்கிறார்கள் சிகாமணி பெண்களிடம் என்ன கேலி பேச்சு கொடுத்து விடு மானை கொடுப்பதா மான் நம்மிடம் தான் இருக்க வேண்டும் ஐயா புண்ணியமூர்த்திகளே பெண்களிடம் வீரம் பேசும் நீங்கள் யார் வால் எடுத்தால் இவர் வீரர் வாய் திறந்தால் இவர் கவிஞர் கையை நீட்டினால் காத வழி ஓடுவார் அப்படித்தானே முல்லைவனத்து மோகினிகளே தாங்கள் இங்கு சஞ்சரிப்பது எதற்கு அனாவசியமான கேள்வி மானை கொடுத்து விடுங்கள் இல்லையேல் அதனால் ஏற்படும் விபரீதத்திற்கு தயாராயிருக்கு விபரீதமா வீரனுக்கு ஏற்படும் விபரீதம் கவிஞனுக்கு ஏற்படும் வறுமை சர்வ சாதாரணம் புரிய தெரிகிறது பெண்களிடம் வீரம் பேசும் உங்களை கண்டு அப்படியா அதோ அந்த நதியில் போய் நீராடுங்கள் எரிச்சல் தணிந்து விடும் சிகாமணி நீ இப்படி எல்லாம் பேசிக்கொண்டே போனால் இவர்கள் அழுது விடுவார்கள் கொடுத்து விடுமானே என் கையால் கொடுக்க நான் தயாராகவில்லை தாங்கள் கொடுப்பதில் ஆட்சேபனை இல்லை என்ன வம்பு சிகாமணி எடுத்து செல்லுங்கள் அம்மா Thank you.
ரம்பா, இப்படியே அவரை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தார். அவர் வந்துவிட போகிறாரா என்ன? மேகலா, அவர்களை சந்திக்க நீதான் ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். பார் ரம்பா, நாம பலியா அவர்களை தேடி போகக்கூடாது. அவர்களாக நம்மை தேடி வர வேண்டும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அப்படி செய்தார் என்ன? அது சீக்கிரம் சொல்லு. உன்னுடைய ஓவியத்தை ஒரு நம்பிக்கையான ஒத்தரிடம் எல்லா நாட்டு அரண்மனைகளுக்கும் கொடுத்து அனுப்பு. எங்காவது அந்த படத்தை உன் கண்ணாடன் பார்க்காமலா இருக்க போகிறார்? உடனே உன்னை நாடி தானாகவே வந்து விடுவார். சரி, உன் யோசனைப்படியே செய்கிறேன். மேகலாதேவி, ஊரிலிருந்து தங்களுக்கு கடிதம் வந்திருக்கிறது. ரம்பா, என்னை உடனே புறப்பட்டு வர சொல்லி என் தந்தை எழுதியிருக்கிறார். உனக்கு மனம் முடிக்க யாராவது ஒரு அரச குமாரனே பார்த்து வைத்திருப்பார். அதனால் தான் உன்னை அவசரமாக அழைக்கிறார். போம்மா போ. இளவரசே, முல்லை வனத்து மோகினி இல்லற தேவியாக வருவதற்கு முன்பே வேதனை, போராட்டம், புயல். நாளை அந்த அகத்துக்குரிய அரசியா அந்த புறத்திற்கு வந்து விட்டார். இந்த சிகாமணி, செல்லா காசு, செலாவணி இல்லாத சரக்கு. அப்படி அல்ல சிகாமணி, அந்த புறத்து தேவதையிடம் அடிமையாக மாட்டான் இந்த புவனேந்தர். சுவையான ஒரு பார்வை, செவ்வித சிந்தும் ஒரு மோகன சிரிப்பு, அவ்வளவுதான். உங்கள் திட சங்கல்பம் தீப்பற்றி கொண்ட பஞ்சுதான். காதலியை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஏற்படும் போது நட்பு ஒரு ஜீவனற்ற சடலம். உயிருக்குயிரான நண்பராயிருந்தாலும் சரி, பிரிந்தே தீருவோம். என்ன விஷயம்? மேகலாவை தருகிறீரா, மரணத்தை ஏற்கிறீரா? மானங்கிட்டவனே, மரணம் என்றால் அஞ்சி ஓடும் இனம் என்று எண்ணுகிறாயா? மன்னர் பாராண்ட இனத்தின் பரம்பரை, வீர வம்சம். விளக்கம் தேவையில்லை, மேகலாதான் எனக்கு தேவை. இந்த கடைசி கட்டத்தை எதிர்பார்த்துத்தான் நானும் முன்ஜாக்கிரதையாகவே என் குமாரியை காந்தாரத்துக்கு அனுப்பி வைத்தேன். அங்கு ரம்பையுடன் இருக்கும் வரை என் செல்வத்திற்கு யாதொரு குறையும் வரா. என் கையொப்பமிட்ட கடிதம் அங்கு செல்லாமல் அவள் இங்கு வரவும் மாட்டான். உமது கையொப்பமிட்ட கடிதம் அங்கு செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? அது ஏற்கனவே சென்று விட்டது. மேகலாவும் வந்து கொண்டிருக்கிறாள். என்ன? கட்டழகி மேகலாவுக்கு மாலை சூட்டப் போவதை கண்டு கழிக்க தயாராகிவிடும். வீண் கனவு காணாது. காவலர்களே, உடனே இந்த துரோகியை கைது செய்யுங்கள். ஏன் விழிக்கிறீர்? அவர்கள் உமது ஆணைக்கு அடிபணிய மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் என் கை பொம்மைகள். சதிகாரம், உன்னை நானே தண்டிக்கிறேன். ஆபத்தை அணைக்காதீர். எச்சரிக்கை. எனக்கா எச்சரிக்கை? யானைக்கு பூனை எச்சரிக்கை விடுகிறது, பாறை மீது பானை மோதுகிறது. சபாஷ்ரேகா, நீ நீடூழி வாழ்க. மேகலாவை மட்டுமல்ல, இந்த விஜயபுரி மணிமுடியையும் எனக்கு தேடி தந்து விட்டாய். நீ வாழ்க சிரேயசா. மன்னர் கொலை உண்ட செய்தி இங்கே கண்டவரின் நெஞ்சத்திலிருந்து வெளியே போகக்கூடாது. மாரடைப்பால் மன்னர் வாண்டார் என்றே எல்லோரையும் நம்ப செய்து விடுங்கள். இந்த ரகசியத்தை இங்கே இருப்பவரில் எவன் வெளியிட்டாலும் உங்கள் எல்லோருடைய தலைகளும் துண்டிக்கப்படும். ஜாக்கிரதை. ஏண்டா முழுக்கிறீர்கள்? சொல்லுங்கள், என்றா சோற்றுப்படைகளா? விஜயபுரி மன்னர் வீரகேசரி, குஜபல பராக்கிரமசாலி விஜயபுரி மன்னர் வீரகேசரி, வீராதி வீரர் வீரகேசரி, வில்லாதி வில்லர் வீரகேசரி, வெட்டி மனசு கொட்டப்போகும் நமது.
மாறுதி மன்னர் கேசரி. உண்மையை சொல்றதுக்கும் பயமா இருக்கு. அந்த உண்மையை கேட்ட பிறகாவும் என் மனம் சாந்தி அடையாத என்ன நடந்தது என்று சொல்லல. மகாராஜா எதுவா இருந்தாலும் சொல்லல, உன் உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இத்தனை காலம் என் அப்பாவுக்கு உண்மை ஊழியனாக இருந்த நீ சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறார்? அம்மா, மகாராஜாவை வீரகேசரி கொண்டு விட்டான். அம்மா, அம்மா, இளவரசி உங்களை மட்டும் இந்த நாட்டையே ஆறாத் உயரத்தில் ஆழ்த்திவிட்டு அரசர் போய்விட்டார். நாடு பூராவும் சோகமயமாய் ஆகிவிட்டது. என்ன செய்ய முடியும்? மாண்டார் மீண்டும் வருவதில்லை என்றுதான் சேர்த்திக் கொள்ள வேண்டும். போதும் உன் சாகசம். உன் மொத்தம் தலைக்கேறி ஒப்பற்ற அரச பீடத்தை உடை தெரிந்துவிட்டு இப்போது என்னிடம் உலா பாடுகிறாயா? நான் இங்கு இல்லாத வேளையில் என் அப்பாவை கொண்டுவிட்டு இப்போது அதை மறைக்கவா பார்க்கிறாய்? சரி, மறைக்கவில்லை. மனம் திறந்து கூறுகிறேன். மேகலா, உன் அப்பாவை நான் தான் கொன்றேன். ஏன்,
என் உற்ற துணவியாக உன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஆசையால் தான். பாவி, எனக்காக என்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காக நீதியை கொண்டு நேர்மையை நிர்மூலமாற்றி தளபதி தொழிலுக்கே மாறாத பழியை உண்டாக்கி விட்டாயே. முடிந்ததாகும் ஒப்பாரி. மமதையான் வீரகேசரி, அவன் மார்பிலே புரண்டு தவிட வேண்டிய பொன்னாரம் நீ. போதும் உன் பிரதாபம். வசனத்தால் ஒரு வனிதையின் வைராக்கியத்தை வீழ்த்தி விடலாம் என்ற உன் நினைப்பு நிறைவேறப் போவதில்லை. போக மாட்டேன், மனமித்தின்றேன் மனவாளா என்று மறுமொழி பகரும் வரை போக மாட்டேன். மனமேடை அமைக்கலாம், மகிழ்ச்சி மனை சமைக்கலாம் என்று ஒப்புக்கொள்ளும் வரை இங்கிருந்து போக மாட்டேன். போக மாட்டேன். என்னடா என்ன நடந்தது? மேகலாவை பிடியும். ஆஹா மன்னவா, மேகலா கீழே அல்லவா குவித்து விட்டாள். மோடையனே, மேகலாவை பிடி. மடையர்கார் மன்னரை பார்த்துக் கொள்ளுங்கள். புறப்படுங்கள். இதயத்தின் உதயத்தாரவில் மறைந்து விட்டாள். இளவரசி, நீங்க இறந்து போட்டீங்க. மெல்ல, நான் யார் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது, இங்க இருப்பதும் தெரியக்கூடாது. நல்ல நினைவு மூட்டீங்க அம்மா. தெரிஞ்ச அந்த வீணன் சும்மா இருப்பானா? அம்மா, பட்ட காலிலே படும் கட்ட குடியே கெடுங்கிற மாதிரி இருக்கம்மா. உங்க நில உங்களுக்கு எந்த உத்தாசம் செய்ய இந்த உடல் காத்திருக்கம். என்னை அழைத்தீர்களே? ஆமாம் போனா. உன் திருமண விஷயமாகத்தான். காந்தார நாட்டு இளவரசி பூலோகரம்பைக்கு சுயம்பரமாம் மன்னர் அழைப்பு வந்திருக்கிறது. அப்பா, என் திருமணத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம்? சிதாமணி, இந்த படத்தை பார். நீயாவது அவளுக்கு சொல்லப்பா. அப்படி ஆகட்டும். தாங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளாவிட்டால் தங்கள் வீரத்திற்கு அல்லவா இழுக்கு ஏற்படும். நம் நாட்டை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஆமா, நீ சொல்வதும் சரிதான். போட்டியில் கலந்து கொள்ளத்தான். சபாஷ், இளவரசர் போட்டிக்கு புறப்பட தயாராகிவிட்டார். மிகவும் சந்தோஷம். சிகாமணி, இளவரசருக்கு துணையாக நீயும் சென்று வா. அப்பா, இதை தாங்கள் சொல்லவா வேண்டும்? நாங்கள் வருகிறோம். வா சிகாமணி. Thank you.
வீரரே, வருக வருக. மாண்பு நிறை மன்னர்களே, வீரர் பெரும் படையினரே, காம்போஜ நாட்டு இளவரசர் இளைஞர் ஏறு புவனேந்திர பூபதி எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்றார். அடுத்த சுபமுகூர்த்தத்தில் புவனேந்திரருக்கும் எனது குமாரி பூலோகரம்பைக்கும் திருமண விழா சிறப்பாக நடைபெறும். கனிவான இன்பம் தருவார், கண்ணாளர் இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பம் அயமே. என் எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பம் அயமே. கண்ணாளர் இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பம் அயமே. தென்றல் மகிழ்வான காதல் யாழோடும் மேவும் பாமாலை போல இனிதாகும் எந்தன் வாழ்வே. மானோடும் சோலை மலர்த்தாவும் தென்றல் மகிழ்வான காதல் யாழோடும் மேவும் பாமாலை போல இனிதாகும் எந்தன் வாழ்வே. ஆஹா, கண்ணாளர் இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பம் அயமே. என் எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பம் அயமே. நீங்கள் இங்கே எப்படி வந்தீர்கள்? காதலின் மிருதுவான சிறகுகளா இந்த கோட்டையின் சுவர்களை தாவி பறந்து வந்தேன். உண்மையாகவே நீங்கள் என்னை காதலிக்கிறேனா என்று கேட்காதே. வையகத்து ரோஜா வானகத்து மழையை காதலிக்கிறதா என்று, வசந்த நிலா வாச மலர்களை காதலிக்கிறதா என்று, நிசிக்குயில் இசை தென்றலை காதலிக்கிறதா என்று. வையகத்து ரோஜா எவளுடைய கூந்தலையும் அலங்கரிக்கும், வசந்த நிலா மாறும் தேய், இசைக்குயில் பொழுது விழுந்ததும் பறந்துவிடும். இல்லை ரம்பா, வானகத்து நட்சத்திரங்கள் எல்லாம் வாய் திறந்து பாடினாலும் என் காதலின் அளவை வர்ணிக்கவே முடியாது. ரம்பா, நீயும் உன் உள்ளம் திறந்து பேசு. எனக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. உன் இதயம் எனக்கே உரிமையாகுமா? அதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அது அந்த இறைக்குயிலாக நான் பிறந்திருந்தால் என் காதலை காலம் முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பேன். ரம்பா, போட்டியிலே வெற்றி பெற்ற எனக்கு உன்னை மனைவியாக்க மன்னர் பிரகடனப்படுத்திய உடனே நான் அடைந்த இன்பத்திற்கு எல்லையே இல்லை. நம் வாழ்விலே எல்லை என்ற தடை எங்குமே வரக்கூடாது. என் ஆசை கூட அதேதான் ரம்பா. ரம்பா,
தோழிகள் வந்துவிட போகிறார்கள். ரம்பா, உன்னை கண்ட மயக்கத்தில் அந்த விஷயத்தை மறந்தே போய்விட்டேன். ஆமாம், அன்று முல்லைவனத்தில் உன்னுடன் கூட வந்திருந்தாலே ஒரு குறும்புக்காரி. ஓ, அவளா? என் உயிருக்கு உயிரான சிநேகிதி விஜயபுர இளவரசி மேகல. அப்படியா? என் நண்பன் சிகாமணியும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான். பாவம், இரவு பகல் எப்பொழுதும் அவளை பற்றிய ஒரே ஏக்கம் அவனுக்கு. சரிதான். ஆ, இப்போது அவர் எங்கே? எனக்கு வாய்ப்பு கிடைத்ததால் இங்கே வந்து விட்டேன். அவன் வாய்ப்பு கிடைக்காமல் வெளியில் தவம் இருக்கிறான். ஆமாம், அந்த இளவரசி எங்கே? போட்டி விழாவிற்கு புறப்பட்டு வரும்படி லிகிதம் எழுதினேன், பதிலே இல்லை. அவள் தந்தை மாரடைப்பால் மாண்டார் என்ற செய்தி மட்டும் கேள்விப்பட்டேன். மன்னன் என்ற முறையில் காணவில்லையா? ஆமா மகாராஜா, எங்களுடன் பூந்தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர் திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டார்கள். என்ன உளறுகிறீர்கள்? இல்லை மகாராஜா, வீர் என்ற கூச்சல் கேட்டு ஓடி பார்த்தோம், அங்கே யாரையும் காணவில்லை, இளவரசி யாரையும் காணவில்லை. பூங்கா புறாவை நன்றாக தேடினீர்களா? நன்றாக தேடினோம். நம்ப முடியவில்லையே. அமைச்சரி வாரம். அழகில் சிறந்த ஆரணங்கு இவளேதான், பூலோகரம்ப இவளேதான். மயக்கம் தெளியட்டும், பிறகு வந்து பார்க்கிறேன். பூலோகரம்பையை தேடி கண்டுபிடித்து கொடுப்பவன் யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு பாதிராஜ்யம் கொடுக்கப்படும். அப்படியே மகாராஜா. மகாராஜா, இந்த நகரத்தில் மட்டும் தேடிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை, எல்லா இடங்களிலும் தேடி பார்க்க புறப்பட்டு விட்டோம். இளவரசி. மகாராஜா, பொருளுக்குரியவரே பொருளை தேடி பெறுவதுதான் கடமை, கண்ணியமும் கூட. பூலோக ரம்பையை எங்கிருந்தாலும் கண்டுபிடித்தே தீருவோம், கவலைப்படாதீர்கள். வருகிறோம் மகாராஜா. இதனால் பொதுமக்கள் யாவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நமது காந்தார பூபதி அவர்களின் அன்புக்குமாள் பூலோக ரம்பாதேவியார் திடீரென்று மறைந்து விட்டார்கள். அவர்களை தேடி கண்டுபிடித்து அரசர் சமூகத்திலே ஒப்படைப்போர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதி ராஜ்யம் பரிசாக வழங்கப்படும். இது மன்னர்கிறான் உத்தரவு. பாதி ராஜ்யம் கொடுக்குறாங்க. பாதி ராஜ்யம் சொன்ன தலகால் தெரியாம விடுறானுங்க. அத பாரு, வேண்டாம் வேண்டாம்னாலும் விடமாட்டேன் விடமாட்டேன்னு அதர்ஷம் துரத்துது. நம்மள தீர போட்டியில கலந்துக்காம புரிஞ்சுக்கணும். கண்டுபிடிச்சுட்டா பாதி ராஜ்யம் கிடைச்சிடும், அந்த ராஜ்யத்துக்கு நான் ஆயிடுவேன், நீ மந்திரி என்ன? என்னமா அந்த புதர்க்க நாட்டு பயலுங்க, வெறுந்தனமா நம்ம தலையில புடிச்சு கட்டி விட்டானுங்க. நீ என்னமோ எங்க போனாலும் இதை இழுத்து தானே முடியுமா? நல்ல பூங்குறாயா, சத்தம் போட. என் மனசு கேட்காத, என் மனசு அதை கேட்காது. ஐயோ, என் தர்மகத்தா வாயா, விட்டுட்டு போறேன்னு சொன்ன சேதி எங்க ஊர் நாய்க்கு தெரிஞ்சா போதும், உங்க ரெண்டு பேரும் அப்படியே கொடுத்து கொடையிடும். போதும் நாய்க்கு தெரிஞ்சாலும் அந்த நிலைமை என்ன, கழுதைக்கு தெரிஞ்சா உதைக்குமோ? பூங்காவனா, நான் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு இருப்பேனா? வேற ஒண்ணு இல்ல, உன் மேல அவனுக்கு பிரிய இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஏன் விட்டுட்டு போயிடலாம்னு பின்னாலே வந்துட்டான். நம்பாத பூங்காவன, நம்பாத. நான் அப்படி சொல்லுவேனா பெரிய மனுஷன் இருந்துட்டு போய் சொல்றான் பூங்காவன. யோ, என்னயா இருக்க இருக்க மரியாதை குறையுது? என்ன மரியாதை குறையுது? மரியா வா, போய் பூல ரொம்ப கண்டுபிடிப்போம் வா. Oh, my God.
பயப்படாதே. யார் நீ? நான் எங்கே இருக்கிறேன்? இங்கேதான், எனக்கென்றே உருவாக்கி கொண்ட பாதாள அரண்மனையில். இங்கே நான் தான் சர்வாதிகாரி. எதற்காக என்னை இங்கே கொண்டு வந்த? விசித்திரமான கேள்வி. இது கூடவா தெரியவில்லை? நீ அழகில் சிறந்தவளாய் இருப்பதால் தான். நீ சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியவில்லையே என்ற உன் பாசாங்கு வெகு பிரமாதம், வெகு பிரமாதம். மனத்தை அள்ளி வீசிடும் காற்று, மெல்லிய மலர்கள் தூய மஞ்சம், துள்ளிடும் என் உள்ளம். இப்பொழுது புரிகிறதா நம்பா நான் எங்கே அழைக்கிறேன் என்று? என் வாழ்வை நாசமாக்க நினைக்காது, என்னை விட்டுவிடும். முடியாது, முடியாது. நீ யாரும் முகராத அழகு ரோஜா, அற்புத நிலா. காலம் முழுவதும் இந்த நாகாசுரனுடன் சேர்ந்து கொஞ்சி பேசவல்ல பஞ்சவர்ண கிளி. வா என் அருகில். என் அருகில் வராது. வந்தால் என்னை தடுப்பார் யாரும் இல்லை, உனக்கு அவையும் கொடுப்பார் யாரும் இல்லை. இதனுடைய சக்தி எல்லாம் இங்கேதான் இருக்கிறது, என் கையில் தான் இருக்கிறது. நீ என் இஷ்டத்திற்கு இணங்கித்தான் ஆக வேண்டும். மாயமோகினி, ஏன் சிரிக்கிறாய்? மந்தமதி கொண்டோனே, அந்த சன்னிதானத்திற்குள் உன்னால் போக முடியாது. ஏன் முடியாது? நான் உருவாக்கிய அழகு மாளிகையிலே என் பூஜைக்கென்று ஏற்பட்ட சன்னிதானத்திற்குள் நான் போக முடியாது. அது தேவனின் சன்னிதானமாக இருப்பதால் தான் உன் திருவிளையாடலுக்கு அங்கு போக முடியாது என்கிறேன். பெண்ணின் கற்பு ஆண்டவனின் கண்காணிப்பிற்குரியது, மறவாதே. அதையும் பார்த்து விடுகிறேன். அம்மா, வெளியே வந்துவிடு. என் சிக்கனாமல் எத்தனை நாளைக்குத்தான் அன்னாகாரம் என்று அங்கே இருப்பாய்? இங்கே மரணம் கிடைப்பதாக இருந்தால் மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்வேன். அதையும் பார்ப்போம். இளவரசே, நீங்கள் அதிகமாக களைத்து விட்டீர்கள். கடிவாளத்தை பிடிப்பதற்கு கூட உங்கள் கைகளில் சக்தி இல்லை. இல்லை சிதாமணி, என் ரம்பையை நினைத்தாலே என் தேகமெல்லாம் புதிய ஜீவன் உண்டாகிவிடும். சிறிது நேரம் இந்த நிழலில் படுத்துறங்குங்கள். என் ரம்பையின் முகத்தை காணும் வரை எனக்கு உறக்கமே வராது. நீங்கள் இங்கே இருங்கள். பக்கத்தில் ஒரு கிராமம் தெரிகிறது, நான் சென்று தங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொண்டு வருகிறேன். சரி, சீக்கிரம் வந்துவிடு சிதாமணி. தெருவெல்லாம் பெண்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்த இந்நாட்டிலே இப்பொழுது மானமுள்ள பெண்கள் தெருவில் நடமாட முடியவில்லை. எங்கள் விஜயபுரியின் மானத்தை குலைத்து விட்டான் அந்த பாவி வீரகேசரன். அவனை பழி தீர்த்தாலே புண்பட்டு போன பெண்ணினத்தின் பொறுமல் தனியாது, என் வஞ்சமும் தீராது. அம்மா, உங்க ஆச்சரியத்தை எல்லாம் வெளியே காட்டக்கூடாது. இனி நீங்க இந்த ஊர்ல தங்குவதும் சரியல்ல. இந்த வினாடி என்ன ஆபத்து வருமோன்னு சொல்ல முடியாது. வீரகேசரியை பழிக்கு பழி வாங்காமல் என் நாட்டை விட்டு நான் போக மாட்டேன். வெளியில் தலை காட்டாமல் வீட்டுக்குள்ளேயும் அடைந்து கிடக்க மாட்டேன். என் ரூபத்தில் அவன் என்னை பார்த்தால் தானே ஆபத்து. நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள போகும் என் வேடம் என்னை காப்பாற்றும். வீரகேசரன் கடுங்கோல் ஆட்சியை வீழ்த்து விஜயபுரியின் மணிமுடியை மீன் நான் பெற்றே தீர்வேன். இந்த சிங்கத்தினிடம் அந்த சிறுநர் என்ன செய்ய முடியும்? இப்பொழுதே பார், அவரை கொண்டு உன் கண்ணெதிரே கண்டுமாக வெட்டி எறிகிறேன். அண்டரண்ட பகிரண்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் முழுவதும் கேட்டதை கேட்டபடி காட்டிடும் மாய கண்ணாடியே. பூலோக ரம்பையின் காதலன் எங்கிருக்கிறார்? காட்டிவிடு. ஹஹஹஹ
என் வாழ்படியிலே இருக்கிறானா? உருவத்தையும் கரைத்து விட்டதா? இனி உன் இதயத்திலே எனக்கு இடமே இல்லையா? அப்படியே அருகில் வராதே. இந்த உருவில் வந்தாலாவது நம்பி விடுவேன் என்று நினைத்தாயா போசக்காரனே? ரம்பா, உனக்கு என்ன பித்தமா? எத்தனை யாருக்கு பித்தம்? அருகில் நெருங்காதே, நெருங்கினா சர்வேசன் ஜோலையால் சுட்டரிக்கப்படுவாய். அது ஈஸ்வரனுக்கே நியாயமாக தோன்றினால் இந்த சோதனை எதற்கு? அந்த நெருப்பில் சாவதே மேல். சுவாமி, ரம்பா, சுவாமி, ரம்பா, சுவாமி, ரம்பா, நீங்கள் தானா? நானே தான் ரம்பா. நீங்கள் தானே சுவாமி? இங்கே எப்படி வந்தீர்கள்? இதோ இந்த மோதிரம் தான் காரணம் என்று நினைக்கிறேன். இதை வைத்திருந்தானே அந்த செங்காலன் தான் என்னை சிறை எடுத்து வந்தான். அவன்தான் உங்கள் உருவத்தில் வந்தான் என்று பேர் சுவாமி. பரவாயில்லை, அந்த அற்பம் தான். Thank you.
பழக்கம் இல்ல, புது அனுபவம் எங்களுக்கும். இந்த மாதிரி குருட்டுத்தனமா குழியில விழுந்தவங்களை காப்பாத்துறது இதான் முதல் தடவை. எங்க உதவி இல்லைன்னா? உங்க உதவி இல்லைன்னா இந்த உலகமே சுழலாது. நான் ஏமாத்துறோம். இப்படி எல்லாம் பேசி எங்களை ஏமாத்திட முடியாது. நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்தீங்க, இதுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லணும். இல்லன்னா சரியான தண்டனை கிடைக்கும். முதல்ல தண்டனை சொல்லுங்க, பிறகு நான் வந்த காரியத்தை சொல்றேன். சரி, என் குடிசைக்கு வாங்க, தண்டனை என்னன்னு சொல்றேன். நீங்க இங்கே இருந்து அந்த குதிரையை கவனிச்சுக்கங்க. வாங்க. என்னையா முழிக்கிற? இந்த திருட்டு வேலை, திருட்டு பார்வையில நம்ம கிட்ட வேண்டாம். ஏமா, இந்த ஊர்ல எல்லோருக்கும் திருட்டு பயம் ஜாஸ்தியா? அதனாலதான் எல்லா வீட்டு கதவும் பூட்டியே வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. விஜயபுரி வாசிங்க ரொம்ப தைரியசாலிங்க தான். ஆனா அழகான பொண்ணுங்களை கண்டா விஜயபுரி மகாராஜா தூக்கிட்டு போயிடுவாருங்கிற பயம்தான். ஓஹோ, ஆனா உனக்கு மட்டும் அந்த பயம் தேவையில்லை. என்ன சொன்ன? அப்படின்னா நான் அழகா இல்லைன்னு சொல்றியா? இந்தயா, என்ன நல்லா பாத்துட்டு சொல்லு. நான் யாருன்னு தெரியுமில்ல? நல்லா தெரியுதம்மா, ஒரு வேடுவ பெண்ணுன்னு. அடே, வேஷ குறி கூட சொல்றீங்களே. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எங்க, உங்க கைய காட்டுங்க. நான் குறி சொன்னேன்னா தப்பவே தப்பாது. எங்க சொல்லு பார்க்கலாம். அப்படி கேளுங்க. வேட்டையாட புறப்பட்டவங்க ரெண்டு பேர், அதுல ஒருத்தர் பெண் ஒருத்திய தேடிக்கிட்டு வந்திருக்கார். ஆமா, அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணா? ரொம்ப ரொம்ப அழகான பெண். பெயரே பூலோக ரம்பே, என் நண்பனின் காதலி. எவனும் ஒருவன் தூக்கி கொண்டு போய்விட்டான். தூக்கிட்டு போயிட்டாங்களா? அன்பும் அறமும் செழித்த இல்லற பூங்காவில்
இனி நான் கணவன், நீ மனைவி. இதற்கு ஆண்டவனே நமக்கு சாட்சி. சுவாமி பிரம்மா, தீர்மானிக்க மனம், வழிவகுக்க அறிவு, செய்து முடிக்க திறமை, இவை எனக்குண்டு. முதலில் பூலோக ரம்பியை கண்டுபிடித்து என் நண்பனிடம் ஒப்படைக்க வேண்டும். புறப்படுங்கள். இந்தாருங்கள் உங்கள் நண்பருக்கு வேண்டிய உணவு. உங்கள் நண்பரை அழைத்துக் கொண்டு சீக்கிரம் வந்து சேருங்கள். சரி, நான் வருகிறேன். கட்டுமஸ்தான உடலும் அழகான தோன் உள்ள ஒரு வாலிபரை இந்த பக்கத்தில் எங்காவது பார்த்தீர்களா? உனக்கு ஒத்தனாக வேலை பார்க்க சம்பளமா கொடுத்து வச்சிருக்க. ஐயா, உத்தியோகம் பார்க்க சொல்லவில்லை, உபகாரம் தான் செய்ய சொல்லுகிறேன். உனக்கு உபகாரம் செய்ய நாங்க ஆளுங்க இல்ல, அதுக்கு நீ வேற ஆளை பார்க்கணும். கையில என்ன மூட்டை? மூட்டைன்னு தெரியுது, இதுக்குள்ள என்ன வச்சிருக்க? சாப்பாடு ஐயா. சாப்பாடா? எப்படி நம்புறது? இதுக்குள்ள ஏதாவது மறைச்சு வச்சிருந்தேன்னா? குடிங்க. ஐயா, நண்பனுக்காக உணவு கஷ்டப்பட்டு பெற்றது, அதை வீணாக்காதீர்கள். நீயோ ஒருத்த, உனக்கு என்னத்துக்கே ரெண்டு பதில் சொல்லு. இது என்னையா பெரிய அநியாயமா இருக்கு? ஒருவனுக்கு ஒரு குதிரைக்கு மேல் இருக்கக்கூடாது என்று உங்கள் நாட்டிலே சட்டமா? கேட்டிய அண்ணே, இவன் பெரிய வாயாடியா இருப்பான் போல தெரியுத. தம்பி, வாயாடாவிட்டால் உலகமே ஆடாது, அசையாது. கேட்டே இவன் திமுறான பதில். நமக்கு வேண்டப்பட்டவரா? ஆமாங்க. இதுக்கு நீங்க என்ன போறது? அங்க போயிட்டு வர்றோம். யோ, இது தெரியுது பாருங்க, அதுதான் என்னுடைய குடிசை. சீக்கிரமா வந்துருங்க. நான் கேட்டுட்டு வந்துறேன், நீங்க போங்கம்மா. வாங்க அக்கா, வீட்டுக்கு போலாம். புத்தி கெட்ட சிகாமணியே, சாபாஷ். காவலர்களே, இன்றுதான் நான் குதூகலப்பு நல்லதொரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள், பரவசம் அடைகிறேன். பிரகேசா மன்னவா, இவர்களுக்கு தலைக்கு 1000 பொன் பரிசளித்து பதவியையும் உயர்த்திவிடு. பதவியை உயர்த்துவதா? உயர்ந்த பதவி எதுவுமே கைவசம் இல்லையே மன்னவா. இருந்த பதவிகளை எல்லாம் நமக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு கொடுத்தாய் விட்டது. அதபடியால் இவர்களுக்கு பொற்காசுகளை கொடுத்து கௌரவப்படுத்துவோம். சாரி, புத்தி கெட்ட சிகாமணியே, ஏன் சிலை போல் நிற்கிறாய்? பேசு. வாய்திறந்து பேசு. புத்தி புரண்டவனோடு பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல. சிகாமணி, எச்சரிக்கை செய்கிறேன், என் கோபத் தூண்டாதே. தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கத்தானே உனது தொண்டரடி பொடிகள் என்னை கூட்டி வந்திருக்கிறார்கள். அன்று திருமண போட்டியிலே கேலி செய்த நீ இன்று இழுபட போகிறாய் மாடுகளைப் போல். மாடு இழைத்தாலும் அதன் கொம்பு இழைக்காது. தெரியுமே உங்கள் வீரமும் பெருமையும். திருமண நாளன்றே எவனிடமோ தன் காதலியை பறிகொடுத்து விட்ட வீரனுக்காக பரிந்து பேசுகிறாயே, அது உண்மையானால் அன்றே ஏன் உன் நண்பன் அவமானத்தால் சாகவில்லை? வேங்கையின் வீரத்தை பற்றி வெள்ளாடு விமர்சனம் செய்கிறது. எங்களுக்கு அவமானம் விளைவித்தது யார் என்று தெரியும். அவனை பழிக்க பழி வாங்கவே நான் இங்கு வந்தேன் உன் சிப்பாய்களுடன். மரியாதையாக ரம்பாதேவியாரை திருப்பி அனுப்பிவிடு, அதுதான் நேர்மையுள்ள மனிதனின் கடமை. புத்தி கெட்டவனை, எனக்கே நீ புத்தி சொல்ல வந்து விட்டாயா? புத்திமதி புத்திசாலிகளுக்கு தேவைப்படாது, முரடர்களுக்கு பயன்படாது. சிகாமணி, மூடு வாயை. அளவுக்கு மீறி பேசிவிட்டாய், உடனே மன்னரிடம் மன்னிப்புக்கு. வருத்தா துன்பத்து நேசம், மரண உலகிலேதான் வாசம். நான் இந்த நாளே கண்ணீர் சிந்தும். ஆனால் உன்னை போன்ற அயோக்கியர்கள் செத்தால் அனைத்துலக மக்களும் ஆனந்த கூத்தாடுவார்கள். உனக்கு இவ்வளவு ஆணவமா மூர்க்க? இந்த மூடலை புறப்படுங்கள்.
சபையிலே என்ன நடந்தது? அவரை என்ன செய்தார்கள்? சீக்கிரமா சொல்லுங்க. என்ன வார்த்தை, என்ன பேச்சு? அரமனையும் அப்படியே கிடுகிடுத்து போச்சா? சும்மாரியா அம்மா, நாலு பேர் போடுற முச்சந்தில நிக்க வச்சு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் சவுக்கால் அடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காம்மா. ஐயோ, அவரை இந்நேரம். அம்மா அம்மா, நீங்க அங்க போக உயிர்கிட்ட கரங்கும் கண்கள், வழியும் நீர்த்துளிகள். ஆம், குடிநீரை கொட்டும் அதே முகர்கூட்டம் தான் பயங்கர இடி என்ற நெருப்பையும் கக்குகிறது என்பதை மறந்து விடாதே. ஓஹோ, நெருப்பையும் கக்குவாயா? எங்கே கக்கு பார்க்கலாம். உனக்கு அவ்வளவு துமரா? நடக்கட்டும். பூஜ வேளையில கரடி பூந்த மாதிரி பைத்தியமா? பைத்தியம் நடக்கட்டும். வேண்டாம், மூர்ச்சித்து விட்டான் மூர்க்கன். வீட்டு செல்லுங்கள் அவனை சிறக்கி. உன் ராஜாவை வெகு ஜாகிரதையாக பாதுகாக்கிறாயே. உங்கள் கவனம் எல்லாம் ராணி மீதுதான். இந்த உலகத்தையே மறந்து விடுகிறீர்கள். ஆம் ரம்பா, உன் உல்லாச புன்முறுவலை பார்த்து விட்டால் என் உள்ளத்தில் உன்னை தவிர வேறு நினைப்பிற்கே இடமில்லை. சரி சரி, இந்த ஆட்டத்திலாவது நினைப்பிருக்கட்டும். ஆடு. நீங்கள் தான் ஆட வேண்டும். இதோ இப்பொழுது நான் தான் ஜெயிக்க போகிறேன். எப்படி? யானை விழுந்தது. இப்பொழுது குதிரைக்கும் ஆபத்து. இதோ பாருங்கள், இப்பொழுது உங்கள் மந்திரியையும் வெட்டப் போகிறேன். நாளை அந்த அகத்துக்குரிய அரசியா அந்த புறத்திற்கு வந்து விட்டார். இந்த சிகாமணி செல்லா காசு, செலாவணி இல்லாத சரக்கு. சிகாமணி? சிகாமணியா? ஆம் ரம்பா, உணவு கொண்டு வர அனுப்பினேன். அவன் திரும்பி வருவதற்குள் நான் இங்கே வந்துவிட்டேன். என்னை தேடி நீங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் வந்தீர்களா? அவர் எங்கே? குளக்கரையிலே எனக்காக காத்திருப்பான். என்னை தேடி தெரிவான். வாரம்பா, போய் பார்க்கலாம். சிகாமணி, சிகாமணி, ரம்பா. ஐயா, நீங்கள் செய்த உபகாரத்திற்கு எங்கள் நன்றி. உங்களை எங்கேயோ பார்த்தால் போல் தெரிகிறது. என்னை தாங்களே, நான் நாடறிந்த மனிதன். இந்த நாட்டில் என்னை பார்க்காதவர்களே இல்லை. ஐயா, என் அருமை நண்பன் சிகாமணியை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீர்களா? சிகாமணி? அவர் உங்களை போல் அழகான உடலும் அரும்பு மீசையும் உள்ளவரா? அவர்தான். அவரே தான். இப்பொழுதுதான் குதர்க்க நாடு போகும் பாதையிலே பார்த்தேன். ஐயா, நீங்கள் அதற்கு, நான் போய் அவரை இப்பொழுதே கையோடு அழைத்து வருகிறேன். ஐயா, உங்கள் உதவியை என்றுமே மறக்க மாட்டேன். அதற்கு என்ன, நீங்கள் எங்கேயும் போய்விடாதீர்கள், இங்கே இருங்கள். இப்பொழுதே போய் நான் அவரை கூட்டிக் கொண்டு வந்து வருகிறேன். ஏய், நீ போய் தண்ணி கொண்டு வா. சரியான வெட்டு கிடைத்து விட்டது. ஊரோரம் போய் புவனேந்திரனும் குளக்கரைக்கிறார்கள். உடனே புறப்படுங்கள். அப்படியா? சரி, புறப்படு. Ah!
மகாராஜ், எங்களால் ஆணை மட்டும் தேடி பார்த்தோம், குருத்துக்குள்ள ஒரு துருந்து கூட அகப்படவில்லை. மடையர்கள் அப்பால் வாங்க. மனச்சோர்வு வேண்டாம் மன்னவா. அலைவீசி தேடி பார்த்தார்கள், உட்காரும் உண்மை, உள்ளே சென்றவர்கள் வெளியே வரவே இல்லை, நான் கண்ட உண்மை. இதிலிருந்து அரியனுக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் சந்தேகம், உங்கள் உடம்பே ஒரு சந்தேகம் ஐயா. இருந்தாலும் இப்போது ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் மிக மிக பெரியது. போனவர்கள் எப்படி வெளியே வர முடியும்? அங்கேதான் மாயமாய் மறைந்து இருக்கிறார்கள். எப்படி? உமக்கும் கொஞ்சம் மூளை இருக்கிறது இல்லையே. அந்த புலத்தில் ஏதோ மர்மம் புதைந்து கிடக்கிறது என்று அடியே சந்தேகப்படுவதில் என்ன தவறு மன்னவா? உண்மை. ஆனால் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்னது? சந்தனக்காரி வெங்கம்மாவை அழைத்து வந்து அஞ்சலி மையிட்டு பார்க்க வேண்டும். உடனே அழைத்து வரும். ஜெய் காளி. காளி மகமாயி காத்தருள்வாய் தேவி, நான் விரும்பும் காட்சிதனை அஞ்சன மைதனிலே காட்டிடுவாய் எங்கள் குல தேவதையே. குளக்கரை அங்கேதான் தாயே, அந்த அழகு சுந்தரியாள் மறைந்த இடம். மறைக்காமல் காட்டிடுவாய், மறைக்காமல் காட்டிடுவாய் தேவி. நீரிலே பாதை அகட்டு மஞ்சனமையே, அடுத்து என்னதான் நடக்கிறது? ஓஹோ, பாதாள மாளிகையா? சபாஷ், அங்கேதான் பளிங்கு மண்டபம். அப்படியா? பாராளும் ராஜாவே, பாரப்பா உன் காதலியை. அவள்தான், அவளைதான். மர்ம மாளிகைக்குள் மங்கை, அங்கே போகத்தான் முடியுமா? கண்ணியை கவர்ந்து வரத்தான் வழியுண்டா? தலையே சுழல்கிறது. நிலை தவறாமல் நிதானமாக யோசித்தால் நிச்சயம் வழி கிடைக்கும் மகாராஜா. அடியேனுக்கு ஒரு அற்புதமான யோஜனை தோன்றி விட்டது மன்னலா. அந்த குளத்தினர் எல்லாவற்றையும் எடுத்து வெளியே கொட்டிவிட்டு அடித்தரையை இடித்து அந்த பாதாள மாளிகைக்குள் போனால் என்ன? இல்லை ரம்பா, என்னால் இனிமேல் ஒரு வினாடி கூட தாமதிக்க முடியாது. எப்படியும் குளக்கரைக்கு சென்று சிகாமணியை பார்த்துத்தான் ஆக வேண்டும். நான் சொல்வதை கேளுங்கள். நாம் இப்போது இந்த குகையை விட்டு வெளியே சென்றால் விரோதிகள் யாராவது சதி செய்து நம்மை பிரித்து விடுவார்கள் என்று தான் பயப்படுகிறேன். என் நண்பனின் பிரிவை மட்டும் நான் எப்படி சகிப்பேன் ரம்பா? பாருங்கள், எனக்கு மட்டும் அந்த அக்கறை இல்லையா? அவர் எங்கேயாவது பத்திரமாகத்தான் இருப்பார். இருக்கலாம், ஆனால் விரோதிகள் கையில் அவன் சிக்கியிருந்தால் அவனை விடுவிக்க என் வாழ் தேவைப்படும். நான் போய்த்தான் ஆக வேண்டும் ரம்பா. சுவாமி, நான் என்னடா பண்ணுவேன்? என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டேடா? எனக்கு யாருமே இல்லையடா மகனே, என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டேடா ராஜா, நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, என்ன இது? விட்டுடப்பா, என்ன தடுக்காதப்பா, என் மகன் போன இடத்துக்கே நானும் போயிடுறப்பா. உன்ன போல ஒரு மகனை பறி கொடுத்திருந்தா ஒரு தாய் உயிரோடு இருந்திருப்பாளா? என்ன விட்டுடுப்பா, என்ன தடுக்காதப்பா. தற்கொலை செய்து கொள்வது மகா பாவம். நீங்கள் புத்திர சோகத்தால் தவிக்கிறீர்கள், நான் என் நண்பனை பிரிந்து தவிக்கிறேன். அம்மா, உங்களுக்கு வேறு உறவினர் யாருமே இல்லையா? ஐயோ, நான் கவலைப்படாதீர்கள் அம்மா. அதோ அந்த குளக்கரையில் என்னுடைய மனைவி இருக்கிறார், நீங்கள் இனிமேல் எங்களுடனேயே தங்கிவிடலாம். வருங்கள் அம்மா. நீங்க எங்கப்பா கூட இருக்கிறது? அந்த குளத்திற்குள் இருக்கும் மாளிகையில் தான் அம்மா. குளத்துக்குள்ளே மாளிகையா? அங்க எப்படி போவது? எல்லாம் இந்த முதல் முதல் வருங்க.
பாதாள மாளிகையா? ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் இருவரும் இங்கேதான் தங்குவதா? ஆமாம்மா, நாங்கள் இருவரும் கொஞ்ச காலம் இங்கே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நீங்களும் ரம்பைக்கு துணையா இங்கேயே எங்களுடன் தங்க வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் அதுவே போதும். நான் வந்து நிற்பதே கூட கவனியாமல் வீணையின் நகத்திலே லைத்து விட்டீர்களா? இல்லை ரம்பா, சிகாமணி ஞாபகம் வந்தது. அவன் இல்லாமல் வாழ்க்கை என்னவோ போலிருக்கிறது. உங்கள் நண்பர் தான் உங்களுக்கு வேண்டும், நான் தேவையில்லையா? அப்படி சொல்லாதே ரம்பா, நீங்கள் இருவரும் எனக்கு இரண்டு கண்கள். இவற்றில் எதை இழந்து விட சொல்கிறாய்? நீங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிரா பழகிறீங்க, எப்பவும் இப்படியே நீங்க இணைபிரியாம இருக்கணுங்கிறதா என் ஆசை. பால் கொண்டு வர. செல்வமே, அபகரிக்கப்பட்டாயா? என்னிடமிருந்து இங்கே இருக்கிறாயோ? என்ன என் உயிருக்குயிரான தோழி,
மேகலாவும் இறந்து விட்டாளா? இனிமேல் அழுது என்னம்மா பயன்? ரம்பா, முள்ளை முள் கொண்டுதான் எடுக்க வேண்டும். சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும். பறந்தா போய்விடும், அவசரம் வேண்டாம் மன்னவா. இல்லை, அவளை பார்க்க வேண்டும், அவளிடம் பேச வேண்டும் மன்னவா. மன்னிக்க வேண்டும், தங்கள் மனநிலை அரியலுக்கு போய்தான். ரம்பா, உன் மீதுள்ள கரை காணாத ஆசையால் தான் நான் உன்னை வஞ்சித்துக் கொண்டு வந்தேன். நான் மற்றொருவரின் காதல், இது உமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் ஆசைக்கு வஞ்சனை செய்யலாமா? ரம்பா, புதையல் எடுத்த தனம், தாலி கட்டாத தங்கம், கன்னிவனத்து புஷ்பம், இவையெல்லாம் என் நாட்டு மன்னனுக்கு சொந்தம். அதை நீ நன்றாக புரிந்து கொள். இனி உன் காதலன் முகத்தை கூட நீ பார்க்க முடியாது. அவரை என்ன செய்தீர்கள்? பாதாள மாளிகையிலே அடைபட்டு விட்டார். இதோ மாய மோதிரம் என் விரலிலே ஜொலிக்கிறது. வெளியாமல் விழிக்கிறான். ஊனின்றி, உறக்கமின்றி, உபகையின்றி உன் நினைவால் வாடி சருகாகி உதிரப்போகிறது அவனது உயிர். அவருடைய இதயத்தை தான் பறித்துக் கொண்டீர்கள். அவருடைய உயிரையாவது காப்பாற்ற அனுப்பக்கூடாதா? அது உனக்கும் நல்லதல்ல, எனக்கும் நல்லதல்ல. ஒருத்திய இரண்டு பேர் காதலித்தால் ஒருவன் மாண்டுவிட வேண்டும். இனி நீ எனக்கு சொந்தமானவள். நீ எங்கிருந்து தப்பிவிட முடியாது. இந்த சிரமாளியை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு. இதை நான் ஏற்கனவே புரிந்து கொண்டேன். நீ சிறை மீண்டு சென்றாலும் உன்னை பெற்ற தாய் தந்தையர்கள் கூட என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் எனக்கு நன்றாக தெரியும். என்ன அதிசயமா இருக்கிறது ரம்பா? நீ என்னை பரிகாசம் செய்கிறாயா? உன்னை காப்பாற்றவோ ஆதரிக்கவோ இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்பதை மறந்து விடாதே. மறக்க மாட்டேன். ஒரே ஒருவர் இருக்கிறார் என்பதை. யாரம்? யாரம்? அந்த ஒரு நீங்கள் தான். என்ன? குழம்பாதீர்கள். பெண்ணின் மனதை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அன்று போட்டிக்கு வந்திருந்த போது உங்கள் விருந்த மார்பின் வனப்பிலே மயங்கினேன். பிரேமை பிரிந்தது. ஆனால் போட்டியின் முடிவு என் விருப்பத்திற்கு மாறாக நடந்துவிட்டது. அன்று கண்ட கனவு இன்றுதான் பூர்த்தியாக போகிறது. ரம்பா, உங்கள் மீது கொண்ட காதல் நிறைவேறப் போகிறது. உண்மையாகவா? பிறகு பொய்யாகவா? ஆனால் என்ன ரம்பா? என் தலைக்கு வந்த சாபக்கேடு, என்னை பிடித்த வக்ர கிரகம். எதை பற்றி சொல்லுகிறாய்? என் ஜாதக பலனைத்தான். எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்று ஜோசிரர்கள் சொன்னார்கள். என்னை மணப்பதற்கு முன் தீண்ட வருபவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் மடிந்து போவானா? இதை உன்னால் நம்ப முடிகிறதா? என் பகுத்தறிவு நம்ப வேண்டாம் என்கிறது. ஆனால் உள் உணர்ச்சியோ நம்ப சொல்கிறது. ஏனென்றா, பாதாள மாளிகையில் முதலில் நாகேந்திரன் மடிந்து போனான். அதன் பிறகு புவனேந்திரன் வாழ்வும் முடிந்து விட்டது. அதற்கும் பிறகு இந்த வீரகேசரியின் விஷயத்திலும் உன் ராசி பலன் பலித்து விடுமோ என்று பயப்படுகிறாயோ? ஆமாம், ஆமாம். ஓ, இவ்வளவு பெரிய தாப நிவர்த்திக்கு ஏதாவது பெரிய பரிகாரம் இருக்குமே? இருக்கிறது. என்னை மணப்பதற்கு முன் கௌரி பூஜை செய்து என் கையாலேயே 10,000 பரதேசிகளுக்கு தானம் செய்தால் இந்த தோஷம் நிவர்த்தியாகும் என்று ஜோசியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ரம்பா, உன் மீது எனக்குள்ளது அற்பமோகமா அல்லது பொறுத்திருக்கக்கூடிய காதலா என்று பரிசோதிக்கிறாயா? இல்லை, இல்லை. உண்மையாகவே இந்த விரதம் நிறைவேறினால்தான் நமக்கு நிலையான வாழ்வு கிடைக்கும். சரி, பரதேசிகளுக்கு தானே வஞ்சம். 3 நாட்களுக்குள் 10,000 பரதேசிகளை கொண்டு வந்து சேர்க்க ஏற்பாடு செய்கிறேன். திருப்திதானே ரம்பா? பரதேசிகளின் தலைகளை நான் எண்ணிக்கொண்டே இருப்பேன். தேவி, இத்தீயவனிடமிருந்து என்னை தப்பிவிக்க
சிகாமணி ஒருவரால் தான் முடியும். அந்த மூன்று தினங்களுக்குள் எப்படியாவது அவரை இங்கே கொண்டு வந்து சேர்க்க நீதான் எனக்கு துணை. கண்டாளர்களின் சாட்சி, அவர் பொன்னான உடல் புண்ணாய் போயிருக்கும். அவரை எப்படியாவது சிறையில் இருந்து தப்பிக்க வேண்டுமே. இதற்கு என்ன வழி? அம்மா, சிகாமணி ஐயாவை தப்பிக்க வைக்கணும்னா அங்க இருக்கிறவன் கண்ணில எல்லாம் மிளகா பொடிய தூங்கும். உன் யோஜனையை கேட்டா தலையில கொள்ளி கட்டை எடுத்து சொருகிட்ட மாதிரி தான். நீ திங்கறதுக்கும் தூங்கறதுக்குன்னா சரி, பேசாம. ஏம்மா இப்படி செய்தா என்ன? அப்படியே செய். குத்தி பாக்கலிங்கள சாமி, பாசி பகல வாங்கலிங்கள சாமி, பச்ச குத்தி பாக்கலிங்கள சாமி. எல்லாம் செய்திடுவோம், எங்க திட்டமான பொழப்ப கேட்ட அசந்திடுவீங்க. சிட்டுக்குருவி பொண்ணே அடிய சீனத்து கிளிய கண்ணே கண்ணு, சிட்டுக்குருவி பொண்ணே அடிய சீனத்து கிளிய கண்ணே. நேத்து திட்டம் போறும் எங்கே போனடி, அதை எனக்கு தெளிவாக எடுத்து சொல்லடி. வாங்கி பாருங்க, மோந்து பாருங்க.
என்ன செய்ய போறீங்க? வெட்ட போறீங்களா? எரிக்க போறீங்களா? கட்ட போறீங்களா? பரவேஸ்வரா, மார்க்கண்டனுக்கு மார்க்கம் அளித்த மகாதேவா, அபயப்பயம் யம் ஐயா, இந்த ஞான கட்டைகளை விட்டுடுங்க. இல்லையே ஓத்து முட்டியை வாங்கி தின்னுட்டு அப்புறம் சதிக்க போங்கிற பரதேசி பசங்களா? ஐயா ஐயா, இத்தனை பண்டாரங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு முன்னே எங்களை அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண. 7505 வண்டும் மலரும் கூடி பிறந்ததுண்டா? தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததுண்டா? ஒன்னும் புரியலையே. அப்ப போகலாம். 7506 மலரும் கூடி தெரிந்ததுண்டா? தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததுண்டா? அம்மையே, இது என்ன கேள்வியா? புதிரா அல்லது விடுகதையா? மகராசி, ஆறாமரை யோஜனை பண்ணி சொல்றதுக்கு இந்த அறிவு கட்டைகளுக்கு கொஞ்சம் அவகாசம் தருகிறீர்களா? கேள்விக்கு பதில் தெரியல. நீங்க 7508 எல்லா இடங்களிலும் தெரியும். என் நண்பன் அகப்படவே இல்லை. அதற்காக நம் முயற்சியை விட்டுவிடக் கூடாது. கஞ்சிக்கு காலம் கொண்டாட்டம், அந்த கடகட்ட மூலிக்கு கோபம் மாபாட்டம், ஏலம் கொண்டாட்டம், அந்த எலுப்பிச்ச பழத்துக்கு புளிப்பு காப்பாட்டம். கஞ்சிக்கு காலம் கொண்டாட்டம், அந்த கடகட்ட மூலிக்கு கோபம் மாபாட்டம். கஞ்சிக்கு திட்டி கஞ்சிக்கு திட்டி கஞ்சிக்கு. ஓ சம்போ மகாதேவா, சம்போ லொடக் வர்ணா, இதெல்லாம் என்னப்பா வேஷம்? நான் விஷயத்தை சொல்றேன், அப்புறமே நீங்க சொல்லுங்க. சொல்லுமையா சட்டி? நாங்க வர்ற வழியில அரமண பசங்க எல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் தாவி வேட்டிய கட்டி புல்லா ஒண்ணு தலையில மாட்டி சோத்து முட்டைய கையில கொடுத்து கேள்வி வரையில கேட்கறாங்க. கேள்வி? கேள்வியா? ஆமா. என்ன கேள்வி? வண்டும் மலரும் கூடி பிரிந்ததுண்டா? தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததுண்டா? அப்படின்னு திரைக்கு பின்னாலே இருந்துகிட்டு முன்னாலே இருக்கிற பண்டாரங்களில கேள்வி கேட்கறாங்க. வண்டும் மலரும் கூடி பிரிந்ததுண்டா? தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததுண்டா? இந்த கேள்வி கேட்பது யார்? இப்ப அரமனையில இருக்கக்கூடிய கட்டுப்பாடும் காவலையும் கவனிக்கிற காலத்துல திரைக்கு பின்னால இருந்து கேள்வி கேட்கக்கூடியது பூலோகரம் பரதேசி கூட்டத்தில் இருந்தே தேடுவது என்னைத்தான். நான் அங்கே சென்று அவர்களை பார்த்து பேசிவிட்டு வருகிறேன். அப்பனே அப்பனே, ராட்டியார தரிசிக்கலாம தவிர பேசவிட மாட்டாங்களே அந்த நந்திகணங்க. தலையாற்றதோட திரும்பி வந்தோம்னு ஞான பண்டிதா? என்ன பண்டாரா? ஆமா பண்டாரா. பார்க்கிறேன். சிறகேசா. மன்னவா, இதுவரை எத்தனை பிரதேசிகளின் தலைகள் எண்ணப்பட்டிருக்கிறது? 10,000 சரியாக இன்னும் 2,402 தலைகள் தான் பாக்கி. என்னது இவ்வளவு பாக்கியா? உடனே பூர்த்தி செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கட்டும். இடையில் ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்கிறது. இது பொடி விஷயம் மன்னவா, ஒரு நொடியில் முடிந்துவிடும். ஆனால் அடியனுக்கு ஒரு சந்தேகம். சரிதான், வந்து விட்டதா உமக்கு வழக்கமான சந்தேகம்? என்னது? தானம் வழங்கும் பொழுது தங்கள் வருங்கால மனைவி பிரதேசரிடம் வண்டரும் கூடி பிரிந்ததுண்டா,
தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததும் தான் என்ற கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி கேட்கிறாரா? இங்க இன்னொரு முறை சொல். வண்டு மலரும் கூடி பிரிந்ததும் தான் தேடி வந்த இருவரில் ஒருவர் மறைந்ததும் தான். திரகேசா, உமது மூளைக்கு சரியான வேலை தந்திருக்கிறேன். சபாஷ். புரிந்து விட்டது அவளுடைய சூழ்ச்சி. இதுவா அவளுடைய தந்திரம்? செத்து போனவனுடைய ஒரே தோழனை பரதேசி கோலத்தில் காண விரும்புகிறாளோ? ஐயோ பாவம், அந்த புத்தி கட்ட சிகாமணி நமது பேய்க்காட்டு சிறையில் இருக்கிறான் என்பது தெரியாது போல் இருக்கிறது உங்கள் வருங்கால மகாராணிக்கு. இப்போதே போய் அதை தெரிவித்து விடுகிறேன் அந்த சூழ்ச்சிக்காரிக்கு. பரவேசுகள் எல்லாம் அடித்து விரட்டுங்கள். இது என்ன மகாராஜா? கௌரி விரதம் முடிவதற்குள் அடி கள்ளி, என்னையா ஏமாத்த பார்க்கிறாய்? உங்களை எதற்காக நான் அனாவசியமா ஏமாற்றப் போகிறேன்? உன் காதலனின் தோழனை கண்டுபிடிக்க என் கஜானா செலவிலே 10,000 பிரதேசிகளுக்கு அன்னதானம், என்னை மொட்டைப்பிரதேசி ஆக்கிவிட்டு தோழனோடு தப்பியோட சரியான திட்டம். கேள்வியா கேட்கிறாய் பிரதேசிகளிடம்? சிகாமணியை சந்திக்கத்தான இந்த சூழ்ச்சி, அவனை கண்டுபிடிக்கலாம் என்று கனவிலும் நினைக்க வேண்டாம். நினைக்கவில்லை, ஆனால் சிகாமணியை சந்தித்து விட்டேன். உன் சதியை அம்பலமாக்கினேன். என் காதலரின் காம்போஜ தேசத்திலிருந்தும் என் பெற்றோரின் காந்தார தேசத்திலிருந்தும் சதுர்முக சேனைகளும் புறப்பட்டு விட்டன. அவைகளின் கோரப்பிடியிலே நீ சிக்கி தவிக்க போகிறாய். அதற்குள் என்னை மானத்தோடு அனுப்பி வைத்து விட்டால் நீ மன்னிக்கப்படுவாய். ஏன் மிரட்டுகிறாய்? உன் அர்த்தமற்ற மிரட்டலுக்கு அஞ்சுபவன் நான் இல்ல. பரதேசி கூட்டத்தில் நீ தேடி பார்க்கும் உரிய புத்தி சிகாமணி என் பேய்க்காட்டு சிறைக்கோட்டையில் பொடி பொடி ஆகிறாளடி. சிகாமணி இழுத்து என்னடா விழிக்கிறாய்? இழுத்துவா சிகாமணியை. உன் கௌரி விரதம் இன்றோடு முடிந்து விட்டது. இனி பத்தினி விரதத்திற்கு தயாராகிவிடு. வெகு சீக்கிரத்தில் திருமண நாள் நிச்சயிக்கிறேன். ராணி அல்லது அடிமை வாழ்வு, புரிந்தா? ராணி வாழ்வு. நான் மறுமுறை வருவதற்குள் முடிவு செய்தாக வேண்டும். சரி, போவும் அந்த புறத்திற்கு. எங்கே சிகாமணி? என்னத்தை சொல்றதுங்க, சிறையிலிருந்து சிகாமணி தப்பிச்சு போயிட்டான் மகாராஜா. சிகாமணி தப்பி விட்டானா? ஆஹா, அறிவு கட்ட பிண்டமை, இதை சொல்வதற்கு நேரம் பார்த்துக் கொண்டிருந்தாய். இல்லைங்க மகாராஜா, நீங்க தான் சாவகாசமா சொல்ல சொன்னீங்க. மூடுவாயை. ஆமா, மூடுவாயை. என்ன ஆச்சரியம், ஆடாது அசையாது அடியும் உள்ளமே ஆட்டம் கண்டு விட்டது. யாருங்க இவனை? உடனே சிறை அள்ளுங்கள். அங்கட்டும் தான பூஜையின் உள் அதுதான் நிறுத்தப்பட்டுள்ளது. தம்பியை சந்தித்து ஒரு கண் குறிப்பு. நான் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிக்காது. நீயே சொல். இனிமே அப்படின்னா வயத்துல குத்தி போடுவான். நீங்களும் இது வேலைக்கு கொடுக்கறது இல்லம்மா. அப்ப சும்மா கொடுத்துருமாயே? சும்மா கொடுக்கறேன். என்ன கிறுக்கா புடிச்சு போச்சு? என்னம்மா இது, சும்மா கொடுக்க மாட்டேன், விலைக்கும் கொடுக்க மாட்டேன். அப்ப இத எங்க எடுத்துட்டு போறேன்? நான் அரமணை அந்தப்புறத்துல தினசரி பூ கொடுக்கறவ, அதுக்காக எடுத்துக்கிட்டு போறேன். நான் அரமணை அந்தப்புறத்துக்கு சும்மா கிடையா? நல்ல மலை ஆடு மாதிரி வாயிட்டு அரமணை கொண்டு போறதாம்மா. ஆமாம்மா, எனக்கு கொஞ்சம் கூட. ஐயோ பாவம், என் நாட்டிலையும் ஒரு பொண்ணு தருதான். இந்த உண்மை சொல்லு. அநியாயமா இந்த ஆடு மயக்கம் மட்டும் வந்துட்டாரே. அறிவாக மாறி காடியாயே, இந்த பூல ஒண்ணும் இல்லமா, இந்த பூ நல்ல பூ.
போகாமா என்ன விட்டுறமா என் கண்ணல்ல நீ உண்மை சொல்றவனை நான் விட மாட்டேன் விடாதே சொல்றேன் சாமி இந்த பூனாலி பூசாமி சும்மா கட ஐயோ என்ன விட்டு சாமி என் தம்பியை கொண்டுட்டிய பாவி இல்ல சாமி தம்பி இல்லம்மா இந்த பூ நல்ல பூவம்மா தாயா பேச கேளுடா விடாத நீ உன்ன விடவா போறது இல்ல வா அம்மா இல்லம்மா இந்த பூ நல்ல பூவம்மா வாடா தம்பி வாடா தம்பி நான் வாடா தம்பி வா என்னமோ அவங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம் அவன் செத்து போய் நடந்து வர்றான் இல்லன்னா என்ன ஆகும் அடி பாவி என்னாச்சு உங்க ஆச்சு வீட்டுல கடைச்சு வாயா அப்படி உனக்கு போறதுக்கு ஐப்பரா இல்ல இந்த பூவ முந்திரி ஐயோ அஞ்சு பஞ்ச கடைசிய ஒரு பூவை பூ கூட வை நடந்ததெல்லாம் சொல்லு எல்லா விஷயத்தையும் சொல்லு அதையும் சொல்லு நம்பத்தமே மனங்கொட்ட தலையா அவத்து போனா என்ன மல்லி முல்லை ரோஜா சம்பங்கி எல்லா பூவும் கொண்டாந்து இருக்கேன் வேணும் மட்டும் எடுத்துக்கங்க எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படி சொல்லாதீங்கம்மா உங்க புருஷனை நினைச்சி தலையில சூட்டிக்கங்க உங்க வாழ்வெல்லாம் மணக்கும் என்ன தொந்தரவு செய்யாது ஆமா ஆமா வேணும் கல்யாணி மன்னர் எங்க இருக்கிறார் என்று பார்த்து விட்டு வா சரிம்மா மேகலா மேகலா நீ இருந்து விட்டதாக அல்லவா சொன்னார்கள் நீ எப்படி இங்கு வந்த நான் வந்தது இருக்கட்டும் நீ எப்படி இங்கு வந்த அரியனுடைய அகமெல்லாம் பொறிக்கிறது மன்னவா பார்ப்பவர்களை மயங்க செய்யும் உங்களுடைய அலங்காரம் அழகான கண்கள் ஆடை அணிகள் அத்தர் வாசனை ஆடவனாகிய என்னையே மயங்க செய்யும் பொழுது பெண்ணாகிய ரம்பை மயங்குவதற்கு கேட்க வேண்டுமா மன்னவா அப்படியா பிரகேசா வர்ணிப்பில் என்றையும் விட இன்று மிஞ்சிவிட்டீர் சீகாமணியை சந்திப்பதற்காகத்தான் தானம் வழங்கும் ஏற்பாடு கூட செய்தேன் அதையும் கெடுத்து விட்டான் அந்த பாவி இப்போது சாவதை தவிர வேறு வழியே இல்லை இந்த இக்கட்டான நிலையில் எவரிடம் எதையும் கேட்க முடியாது கூண்டு கிளியாக இருக்கிறேன் ரம்பா நடந்ததை பற்றி வருந்தி என்ன பயன் நடக்க வேண்டியதை கவனிப்போம் முதலில் புவனேந்திர பூபதியை பாதாள குகையிலிருந்து காப்பாற்ற வழி என்ன பாதாள மாளிகைக்கு போக வேண்டும் என்றால் பாதையை காட்ட மாயமோதிரம் தேவை அது இப்பொழுது வீரகேசரியின் விரலில் இருக்கிறது மாயமோதிரம் ஆமாம் அந்த மோதிரத்திற்கு குறிப்பான அடையாளங்கள் ஏதாவது கூற முடியுமா அடையாளமா பச்சை நிற மரகத கல்லை சுற்றி வைரங்கள் பொதிக்கப்பட்டிருக்கும் சேர சோழ பாண்டிய ராஜாதிபதிகள் அத்தனை பேருக்கும் நாங்களே நகநட்டு செய்து கொடுவது மகாராஜாவாரிக்கே கல்யாணம் என்று கேளுதரு இந்த மஞ்சி சமயம்லோ நம்ம நல்ல சரக்குனு ராஜத்தை சூப்பி வியாபாரம் செய்ய சாலா கஷ்டப்படி வந்திருக்கோம் மகாராஜா வாரிக்கே பிரிய தருவா வைரகளும் வைடூரியகளும் கெம்புகளும் கோவையதகளும் கழுகளும் அன்னி உந்தி மகாராஜா தயசெய்து சூப்பி தொட்ட வியாபாரம் ஆனவேக்கும் நன்னத்துல இருக்க சரக்கு மாதிரி வேற எங்கே நோடுவது சாத்தியம் அல்ல மகாராஜா என்ன அசல்
யாரிடத்தில் கதை அளக்கிறாய்? பூக்கடையிலே பூமணத்தை பற்றி பேச வந்திருக்கிறாய். இந்த காந்தக்கல் மோதிரத்தை போல எந்த நாட்டிலும் எப்போதும் நீ பார்த்திருக்க முடியாது. இது என்ன மகாராஜா, சர்வ சாதாரண மோதிரம். நன்னத்தில் இருக்கிற மோதிரங்கள்லாம் நீர் நோடிட்டு எல்லாம் வாங்கிடுவீங்க. ஆதரே, நீங்க கல்லின் உலக என்ன இருக்குது? அதே கல்லு மங்கி காணிச்ச இல்லி கொடையை சுத்தம் ஆடி கொடுத்து நீ. அவனு மகாராஜா, யோசனை வேண மகாராஜா, ஒசு மோதிரலாக மாறி கொடுத்து நீ. மகாராஜா, 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 ఈ వైరమాల చూస్తరా, ఈ రత్నమాల చూస్తరా, ఇది మీ రాణి చూస్తే ఆమె కోపం గిప్ప అంతపోచి మోహం ఎక్కువవుతుంది. ఈ వసీకరణ రత్నహార రాణి వేస్తే నువ్వు చెప్పింది మాట ఆడింది ఆట. అప్పుడా? అవును. అప్పుడానాల్ నీయే అవడం కండిట్ వా. ఇంద చిరువని రంబయ్య అంతప్రతుకు అనిపి విట్ వా. రంబయ్య? அவளை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போய் வா. மாயமோதிரம், பயப்படா, நன்றாக சுத்தம். మా యజమా అక్కడ రాజాకిట్టే ఉంగర వ్యాపారం. నేను అమ్మాయి గారికి రత్నహారం చూపడానికి వందిరికే. రత్నహారం, వజ్రహారం, మేఘలాహారం. ఓ, మేఘలాహారమా? లలిత, ఇని నీ పోగల. మేఘనా, மோதிரத்தை கைப்பற்றி விட்டோம். அப்படியா? மோதிரத்தின் உலகை இந்த எண்ணெய் எல்லாம் போயிடுச்சான்னு வெளிச்சத்துல நோடுத்தினே வித்தியாசம் நினைச்சு பேடுறீ. மகாராஜா, நீ போயின பணி ஆயிப்போயிந்தி. நோடுவீரா மகாராஜா, நோடுவீரா மகாராஜா? எங்க மால மகத்துவம் சூஸ்திரா மகாராணி காரு இப்படியே உங்களை பாக்கணும்னு கூப்பிடறான். உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லுறாளா? சாபாஷ். திரகேசா, இவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தலுப்பு. மன்னவா, சிகாமணியை பிடிக்க வேண்டாமா? சந்தர்ப்பம் தெரியாத முட்டாள், அதை நீர் பார்த்துக் கொள்ளும். நான் ரொம்ப பார்த்து வருகிறேன். ரம்பா, 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 ரம்பா. வந்துவிட்டீர்களா? நான் சொல்லி அனுப்பியது உடனே வந்துவிட்டீர்களே. நான் பாக்கியசாலி. சாதாரணமாக வரவில்லை ரம்பா, ஓடோடி வந்தேன். நீயே அழைப்பதாக கேள்விப்பட்டவுடன் ரம்பா, இந்த ரத்தன அட்டிக்கு உனக்கு பிடித்திருக்கிறதா? 30,000 பொன் என்றான். மன மகிழ்ச்சியோடு கொடுத்து அனுப்பினேன். நானும் மனதார ஏற்றுக்கொண்டேன். என் விருப்பத்தை புரிந்து கொள்ளும் விவேகம் உங்களிடம் இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது ரம்பா. இனி அரைக்கணம் கூட நாம் பிரியக்கூடாது ரம்பா. காதல் உலகிலே சஞ்சரிக்க வேண்டியவர்கள் தானே நாம். நாளை இரவு எனக்கு தனிமை இல்லை, உனக்கு தவிப்பில்லை. இங்கே ஓயாது இசை முழங்கும், அரையெங்கும் இன்ப விளங்கும். உண்மை, என் உள்ளம் மகிழ்ச்சியால் உந்துகிறது. நம்பலாமா? ஆண்கள் எப்போதுமே சந்தேக பிறவிகள் தான். உங்கள் அன்பு உள்ளத்தை மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் தான் நம்புகிறேன், கட்டாய நம்புகிறேன். என்னை நம்புவது உண்மையானால் தயவு செய்து இன்று ஒரு நாள் மட்டும் நான் காளி கோவிலுக்கு போய் வர அனுமதி தாருங்கள். ரம்பா, தனியாக நீ செல்வது இதுதான் கடைசி தடவை. இனி அடுத்து எங்கு விஜயம் செய்தாலும் அருகிலே நான் அமர்ந்திருக்க படகரிசை புடைத்தோட பல்லக்கிலே பவனி வருவோம். நான் வரட்டுமா? Thank you.
நான் பூஜை முடித்துக் கொண்டு வருகிறேன். இளவரசி, பூஜாரி காலமே பரவாயில்லை. தேவி தயாபரி, நீதான் எனக்கு துணை தாயே. சிகாமணியுடன் தப்பிச் சென்றார்கள். அதே குளக்கிறவரை சென்று பிடித்து வந்தோம். அப்படியா மோசக்காரி, உன்னை என்ன செய்கிறேன் பா? நல்லா, அவர்களை இன்னும் காணவில்லையே. அதோ மேகலா வந்துவிட்டீர்களா? ரம்பையை வீரகேசரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். ரகசிய வழியாக அரண்மனைக்கு செல்ல வேண்டும். வாருங்கள் நல்லா, நம்ம ஆட்களை அழைத்துக் கொண்டு சீக்கிரமாக வந்து. Thank you.
பட்டாசை எடுக்க வரும் நாணலை குமழப் போகும் தும்ப மலரே உன்னை நரகத்திற்கு வழி அனுப்புகிறேன் பார். சுவாமி தாய் தந்தையர்கள் பார்த்து மகிழ வேண்டாமா என்ன சிகாமணி? ஆம் நண்பா, நானும் அவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று ஆவலோடு தான் இருக்கிறேன். சுவாமி, முதலில் உங்கள் தேசத்திற்கே போகலாம். சிகாமணி, நீ மகாராணி மேகலாவிற்கு துணையாக இங்கேயே சிறிது காலம் இருந்து விட்டு வரலாம். இல்லை நண்பா, தங்களை நலத்தோடு கொண்டு வந்து சேர்ப்பதாக தங்கள் தாய் தந்தையர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். அதனால் நானும் உங்களோடு தான் வருவேன். ஆமா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுல போயிட்டாக்கா. அங்க மாத்திரம் இங்க இருந்துகிட்டு என்ன செய்யறதுங்க? உங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா எங்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுத்து தீரணும். அதுக்கு வழி பண்ணலையே. நீங்கள் இருவரும் என் காந்தார தேசம் சென்று என் தந்தையிடம் இந்த முத்திர மோதிரத்தை காட்டி, ஏழுமையா மன்னவா, காணாமல் போன உமது மகள் காதலன் வசம் சிக்கிவிட்டால் அவளை பார்க்க வேண்டும் என்றால் காம்போஜி நகருக்கு வாருமையா, இல்லது பாதி ராஜ்யத்தை தாருமையா என்று சொல்லி வாங்கி நாங்க ரெண்டு பேரும் பட்டத்தை சூட்டுகிறோம். பட்டம் சூட்டிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாய மோதிரத்தை கொடுங்க. பரவாயில்ல சிகாமணி, கொடுங்க.
நாங்க வர்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வர்றோம் வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். ஆற்று மணியில் பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளிமுலாம் பூசும், வினோதம் புரியும் பால் நிலவு. அமுத கிண்ணம் அருகில், அமுத கிண்ணமா? ஆம், என் வாழ்விலே நீ ஒரு அமுத கிண்ணம் தான். உன் வண்ண எழில்தான் எனக்கு உற்சாகம் ஊட்டும் அமுத சாறு. அழகு நிலாவி கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். என் கவனமேது உமத பார்வை பேசுவோவியோ. கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். நமது வாழும் இதய கீதம் பாடும் காட்சி கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். என் கவனமேது உமது பார்வை பேசும் ஓவியம். தமிழ் சுடரே இயல் இசை கலையே, இளங்குயிலே தமிழ் சுடரே இயல் இசை கலையே. சுவை விளையும் கால பருவவானின் துருவம் காணும் உரிமையாகும். கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். என் கவனம் உமது பார்வை பேசுவோவியோ. கண்ணிலாடும் ஜாலம் யாவும் கருத்தின் ரகசியம். மிகவும் களைப்பாக இருக்கிறது, இங்கேயே கொஞ்ச நேரம் தங்கிவிட்டு போகலாமா? ஆமரும்பா, அதோ அந்த மண்டபத்திலேயே இளைப்பாரலாம். வாசிகாமணி, போகும் வழியிலே பான் மண்டபம் இடிந்து மண்ணோடு மண்ணாவான். டேய், போகாதீர்கள். என்ன புதிதான பிடிவாரம் சிகாமணி? ஏன் தடுக்கிறாய்? வேண்டாம் இளவரசே,
தலைநகர் தான் அருகிலேயே இருக்கிறதே. நம் மாளிகைக்கே சென்று நிம்மதியாக இழ மாட மாளிகைகளிலும் அம்சதோழிகா மஞ்சங்களிலும் படுத்துறங்கி எனக்கு அலத்து போய்விட்டு சிகாமன், இங்கேயே இழைப்பாரால் தான் என்ன? வாரம்பா. சிகாமணி, போகும் பொழுதே தடுத்தாய். இந்த மண்டபம் இடிந்து விடும் என்று முன்கூட்டியே உனக்கு தெரியுமா? அப்படி என்றால் ஏன் இதை தெளிவாக முன்னமேயே தெரிவிக்கவில்லை? மன்னிக்க வேண்டும் இளவரசே. ரத்தம் சுவாமி, அவர் நெற்றியில் இருந்து ரத்தம் வழிகிறது. அதை கூட கவனிக்காமல் ஏதேதோ பேசுகிறீர்கள். நீங்க நல்லா இருக்கீங்களா? அநியாயம் பண்றீங்க என்ன? ஏண்டாவா அப்படின்னு என்ன சொல்லாத அவனை சொல்லு. ஒரு காரு போச்சா? என்ன இடத்துல உணவு நெருக்கடி, தண்ணீர் பஞ்சம், ரெண்டுமே உற்பத்தி இல்லாத இடம். சந்தோஷமா சாப்பிட்டு சௌக்கியமாயிரு. ஆனா பாம்புனா இருக்கு நிறைய. சரி வா, கட்டு, சுத்து கட்டு, கட்டு கட்டு. அபிஷேகம் பண்ணி குளிச்சுட்டு பட்டாபாளையம் சூட்டிக்குவோம். எவ்வளவு சூட்டிக்க போறோம்? சீக்கிரம் போறோம். முகத்தில் புன்சிரிப்புடன் உறங்குகிறார்கள். மிதிப்பாம்பு நடுங்கிசையில் வரும் என்பதை உணர்ந்திருந்தால் இப்படி உறக்கம் வருமா? தெய்வமே, இம்முறையும் விபத்திலிருந்து எப்படியாவது அவர்களை காப்பாற்று. நீதான் துணை புரிய வேண்டும். நேரத்தில் இங்க எதற்காக வந்தாய்? கூறு சிகாமணி. கொந்தளிக்கின்றது என் மனம். உருவிய வாளுடன் இந்நேரத்தில் இங்கு ஏன் வந்தாய்?
ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? மித்ர துரோகி, எவ்வளவு காலமடா காத்திருந்தாய் என்னை கொல்ல? இளவரசி, என்னை தப்பாக எண்ணாதீர்கள். எவ்வித கெட்ட எண்ணத்துடனும் நான் இங்கு வரவில்லை. பின் இங்கு வர வேண்டிய அவசியம்தான் என்ன? நடந்ததெல்லாம் நன்மைக்கு. இதற்கு மேல் என்னிடம் எதையும் கேட்காதீர்கள். வாயால் கேட்கவில்லை, இதோ வாயால் கேட்கிறேன். சற்று பாருங்கள், அவர் உங்கள் உத்தம நண்பர், உயர் தோழர், நம் நல்வாழ்வுக்காக நாளெல்லாம் பாடுபட்டவர். வீரகேசரியிடம் இருந்து என்னை சிறை மீட்க அவர் பட்ட கஷ்டங்களை மறந்து விட்டீர்கள். மறக்கவில்லை. உன்னை மீட்கவன் எதற்காக பாடுபட்டான் என்று இப்பொழுது நன்றாக தெரிகிறது. மோகவெறிக்கு ஆளானான், திட்டம் தீட்டினான், மூர்க்கன் வீரகேசரியோடு என்னை மோதவிட்டான். முடிவு தனக்கு சாதகமானால் நீ கிடைப்பாய் என்று கனவு கண்டான். ஐயோ, அப்படியெல்லாம் அவரே சந்தேகிக்க கூடாதோ? என்னை ஏமாளி என்றா எண்ணிவிட்டாய்? இளவரசி, உணர்ச்சிக்கு ஆளாகாமல் உமது மனசாட்சியின்படியே அறிய முடிவு செய்யுங்கள். மனசாட்சி? அதை கிழித்து பார்த்து விடுகிறேன். என்னை கொன்றுவிட்டு அவரை கொல்லுங்கள். உங்களுக்கு வாழ்வெல்லாம் ஒளிகாட்டிய வாஞ்சியின் விளக்கு வஞ்சனையின் வெடிப்பாக மாறியதென்றார். அதற்கு காரணம் என் அழகுதான் என்றார். முதலில் என்னை அழித்து விடுங்கள். ஆசை நாயகனுக்கு முன்னால் சாக விரும்புகிறாள் பத்திரி தங்கம். உனக்கு ஏற்ற இடம் சிறைச்சாலை தான். உன் வாயை திறக்கிறேன் விசாரணை சபையிலே. அபாண்டமாக என் மீது பழி சுமத்தாதீர்கள். என் வயிற்றிலே வளர் உங்கள் ஆசை கருவின் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன். நான் நிரப்பராது, நான் நிரப்பராது சுவாமி. இளவரசி, அநியாயமாக இளவரசி யாரின் மீது குற்றம் கற்பதீர்கள்? பெண்ணிருத்த தெய்வம் மூளே சுவாமி. சுவாமி, மற்றொரு முறை அப்படி சொன்னாலும் நான் நிரபராதி. என்னை நம்புங்கள் அப்பா, நான் நிரபராதி. நிரபராதி என்றால் நீதிமன்றத்தில் நீ ஏன் வாதாடவில்லை? பலர் அறிய விசாரணையின் போது பயிரங்கப்படுத்த முடியாத விஷயமாக இருந்தால் இப்போது உன் தந்தையிடம் தருமையில் கூறலாம் அல்லவா? நடந்ததை மறைக்காமல் என்னிடம் சொல்லிவிடு சிகாமணி. அப்பா, உங்கள் தனையன் தீயவன் அல்ல. இளவரசரை என் உயிருக்கு மேலாக நேசித்த நானா அவருக்கு துரோகம் செய்வேன்? வஞ்சனை என்பதே உங்கள் மகனின் நெஞ்சிலே இருந்ததில்லை அப்பா. என் தாயின் மீது ஆணையாக கூறுகிறேன், நான் நிரபராதி. இதற்கு மேல் என்னை வருப்புத்தாதீர்கள் அப்பா. சிகாமணி, அந்த மர்மத்தை கேட்டால் இந்த தள்ளாத காலத்திலே வேதனையால் வாடிப்போவார் என்று அஞ்சுகிறாயா? அது எப்படிப்பட்ட உண்மையாக இருந்தாலும் அதையும் தாங்கும் இதயத்தோடு இருக்கிறேன். சிகாமணி, நீ மட்டும் உண்மைகளை சொல்லிவிட்டால் மன்னரிடம் மன்னிப்பு கூட பெற்றுவிட முடியும். என்ன உண்மையை சொல்லிவிடப்பா. இப்படி மௌனம் சாதித்து உயிர் விடுவதுதான் உன்னுடைய முடிவா? என் உயிர் மிக மிக சாதாரணம் அப்பா. இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நான் இறந்துதானே ஆக வேண்டும். மகனே, உன்னை பற்றி நான் எவ்வளவு இன்பக்கிறவர்களை எல்லாம் கண்டிருந்தேன். உங்கள் நிலையை உணர்கிறேன் அப்பா. பிள்ளை கனியமுதாய் பெற்றீர்கள். பெருங்குறை தீர்க்க வந்த பொக்கிஷமாய் போற்றி வளர்த்தீர்கள். கல்வி கேள்விகளில் வல்லவனாக்கினீர்கள். பெற்றோருக்கும் பிறந்த பொன்னாற்றுக்கும் பெருமை தேடித்தருவான் மகன் என்ற ஆசை கனவுகள் பல கண்டீர்கள். இதையெல்லாம் உணராத கல்நஞ்சன் நான் அல்லப்பா. ஆனாலும் என்ன சிகாமணி, முடிவை மாற்றிக்கொள்ளப்பா. கடைசி வரை மௌனம்தான் சாதிக்கப் போகிறாயா? அதை தவிர வேறு வழி எனக்கு இல்லை அப்பா. என்னை மன்னித்து விடுங்கள். புரியவில்லையே உன் பேச்சு. இனி எதுவும் உன் விதிப்படி நடக்கட்டும். இன்றோடு பெற்றவனின் கடமை தீர்ந்து விட்டது. வைரமணி தொட்டிலே கண்ணுறங்க வேண்டிய உன்னை இங்கே போட்டிருக்கிறாளே அம்மா என்று அழுகிறாயா? அழாதடா என் செல்வமே, அழாதடா. அழாதே என் மகனே, அழாதே. நீயும் அழுதா உன் தாயின் அழுகையை தேற்றுவது யாரடா? கண்ணே, கொம்புக்கனியே, கோதுபடா மாங்கனியே, வம்பு கழுதாயோ வாயெல்லாம் செவக்க என்று உன்னிடம் கொஞ்சி விளையாட உன் தந்தை ஓடி வருவார் என்று அழுகிறாய். அழாதே, அழாதே கண்ணே. ஏங்கி சாகும் உன் தாயின் முகத்தை காண எடுத்து வருவார் புன்னகை என்று எண்ணி பார்த்தழுகிறாய். அழாதே என் கண்ணே, அழாதே.
உனக்கு கொடுத்திருந்த தவணையும் முடிந்து விட்டது. இப்பொழுதாவது உண்மையை சொல்லி உன் உயிரை காப்பாற்றிக் கொள். இந்த துரதிருஷ்டசாரியை தெய்வம் கூட காப்பாற்ற முடியாது. இதுதான் உன்னுடைய முடிவா? உன் கடைசி வார்த்தை ஏதாவது இருந்தால் சொல்லிக்கொள். என் உயிர் தோழன் வாழ வேண்டும், இன்னுயிர் காதலியோடும் குழந்தையோடும். விதியின் முடிவை எப்படி மாற்ற முடியும் மகாராஜா? குற்றவாளியால் தான் நிரபராதி என்று நிரூபிக்க முடியவில்லை. தண்டனையை நிறைவேற்றுங்கள். எங்கே நீ வராமல் இருந்து விடுவாயோ என்று எண்ணினேன். உங்களுக்கா மரண தண்டனை? கனவிலும் பிறருக்கு தீங்கு நினைக்காத உங்களுக்கா மரண தண்டனை? ஜெயபுரி மகாராணி, எங்கள் காம்போஜ நாட்டில் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது. நண்பனின் உயிருக்காக தன் உயிரையும் கொடுக்கும் உத்தம நண்பர்களை சிரச்சேதம் செய்வதுதான் உங்கள் நாட்டு நீதியோ? இளவரசே, உங்கள் நல்வாழ்வுக்காகவும் ரம்பையின் நல்வாழ்வுக்காகவும் நாளெல்லாம் பாடுபட்ட உத்தமர் மீது அந்தப்புற துரோக குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள். இதுதானா உங்கள் சிநேக தர்மம்? இதுதானா உங்கள் ராஜநீதி? மேகலா, உனக்கு என் மீது உள்ள அபிமானத்தை கண்டு இருமா புறுகிறேன். ஆனால் இளவரசரை மட்டும் ஒன்றும் சொல்லாது. சுவாமி, உங்கள் மீது சுமத்தியிருக்கும் பையன் நான் நம்ப மாட்டேன். சொல்லுங்கள் நடந்ததே. சொல்லக்கூடியதாக இருந்தால் அவன் எப்பொழுதோ சொல்லியிருப்பான். மந்திரியாரே, ஏன் இன்னும் தாமதம்? தண்டனையை நிறைவேற்றுங்கள். நடக்கட்டும். உண்மையை சொல்லுங்கள். நீதியின் பொருட்டு தாங்கள் மரணமடைந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. நீங்கள் இப்போது உண்மையை கூற மறுத்தால் தலை வெட்டுண்டு தீரா பழியுடன் தீநரகுக்கு செல்வீர்கள். அங்கே சிறை கூடத்திலே ரம்பை ஆறா பழியுடன் அணுவணுவாக செத்துக் கொண்டிருப்பார். பூமியில் புல்லும் பூண்டு உள்ளவரையில் பூலோக ரம்பையை பழுதை என்று உலகம் பழித்தோற்றும். அவர் பெற்ற செல்வத்தை பாவ சுவாமி, அந்த மகா பதிரதையை மாதா என்று நினைத்துமை என்றால் காப்பது தனையின் கடமை என்பதை உணர்ந்தால் உண்மையை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். மேகலா, அன்பே, என் அறிவு கண்களை திறந்து விட்டார். கேள் மேகலா, அந்த விதியின் ரகசியத்தை இளவரசி கேளுங்கள், எல்லோரும் கேளுங்கள். பௌர்ணமி நாளிரவு ஆற்று மணலில் புவனேந்திர ரம்பாதேவியோடு அமர்ந்திருக்கும் போதும், வரும் வழியில் மண்டபம் இடிந்து விடும் போதும், சந்திர கிரகண நாளன்று இளவரசரின் பள்ளி அறையில் அவரால் ஊனமாக்கப்பட்ட நாகாசுரன் அவரை வஞ்சம் தீர்ப்பான் என்று பாதாள லோகத்தில் மாயாமோகினி கூறினார். முதல் இரண்டு கண்டங்களில் அவர்களை நாகத்திடமிருந்து எப்படியோ காப்பாற்றினேன். மூன்றாவது கண்டத்தில் அந்த புறத்திற்குள் பிரவேசித்தேன். சீறி வந்த நாகாசுரனை வெட்டி எறிந்தேன். அப்போது ஒரு துளி ரத்தம் ரம்பாதேவியாரின் கன்னத்தில் விழுந்திருப்பதை கண்டேன். அதனால் எங்கே அவர்களுக்கு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அதை தொடங்கினேன். வாழ்வெல்லாம் எனக்காகவே வாழ்ந்தார். உனக்கு நான் செய்த துரோகத்தை எல்லோரும் அறியட்டும் என்று கல்லாகி விட்டாயா? இன்னும் உயிர் வாழ்கிறானடா உன் நண்பன். சிரித்து பேசிய உன் வாய் எங்கே? நினைத்ததற்கெல்லாம் நீதி சொல்லிய உன் நெஞ்சம் எங்கே? கல் நெஞ்சம் மீது அன்பு வைத்து விட்டோம் என்று கல்லாகி விட்டாயா? ஒன்றை அடித்து ஒன்றை உண்டாக்கும் தெய்வமே, என் உயிரை எடுத்துக்கொள். என் நண்பனின் உயிரை திருப்பித்தா. இவனை போன்ற உத்தமர்கள் வாழட்டும். என்னை போன்ற நன்றி கட்டவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டாம். ஒரு நண்பனின் உயிரை திரும்ப பெற வேண்டுமானால் உன் உயிரை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. உன் உயிரினும் மேலான உன் பச்சளம் குழந்தையை தியாகம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் உன் நண்பன் மீண்டும் சுயரூபம் பெறுவார். இளவரசே, இளவரசே, இப்படி உரிமை பேச உங்களுக்கு வெட்கமா இல்லை? தடுக்காதீரம்மா, கல்லாகிவிட்ட என் செல்வனுக்காக அரசு வந்து தலைக்கு வந்த
தளிர்குடியை அழிக்காதீர்கள். அமைச்சரே, எங்கு தடினாலும் என் தோழனை போன்ற ஒரு உத்தமனை நான் பெறவே முடியாது. என்னை தடுக்காதீர்கள். சிகாமணி, என்னை மன்னித்து விடு சிகாமணி. மாசற்ற உன் நட்பை உணராமல் மாபாதகம் செய்துவிட்டு என்னை மன்னித்து விடு சிகாமணி. நண்பா, நடந்ததை மறந்து விடுவோம். எல்லாம் இனிதாக முடிந்தது. நம்பா, என்னை மன்னிப்பாயா கண்ணே? மன்னிப்பா. ஆண்டவன் நம் அனைவரையுமே மன்னித்து விட்டார். நடந்தவை எல்லாம் நன்மைக்கு. மேகலா, சிகாமணி.